வணக்கம். இந்த வீடியோவில் ஹரிகேசநல்லூர் சிவன் கோயிலுடைய வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹரிகேசநல்லூர் இந்த ஊரோட பேர் நம்மளில் நிறைய பேருக்கு எப்படி தெரிய வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஜீ தமிழில் ராசிபலன் ஒளிமயமான எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி வரும். அதில் இந்த நாளில் எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு ராசியாக சொல்லி வருவார். இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் அப்படின்னு சொல்லித்தான் அந்த ராசிக்கு பலனையே ஆரம்பிப்பார் நம்ம ஐயா ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன் அவர்கள். அவரோட பூர்வீக ஊரான ஹரிகேசநல்லூரில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுடைய வரலாறை பற்றி தான் இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த கோயில் எப்படிப்பட்ட கோயில்னா, நிறைய சின்ன சின்ன கிராமங்களில் பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட பல நூறு வருஷங்களுக்கு முற்பட்ட கோயில்கள் சிதலமடைஞ்சு போய் பராமரிப்பு இல்லாமல் நிறைய புதர்மண்டி போன கோயில்களெல்லாம் இருக்குது. அதே மாதிரி 642 வருஷத்தில் 7ஆம் நூற்றாண்டில் நம்முடைய தென்பகுதி ஆட்சி பண்ணி வந்த கூன் பாண்டியன்னு சொல்லப்படக்கூடிய நின்ற சீர் நெடுமாற பாண்டிய மன்னனால கட்டப்பட்ட கோயில், அவ்வளவு பழமையான கோயில். 1400 வருஷங்களுக்கு முன்னாலேயே இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. இதுல ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த கூன் பாண்டியன் அப்படிங்கிற மன்னன் ஒரு காலகட்டத்தில் சமண சமயத்தை தழுவி இருந்தாரு. அதுக்கப்புறமா சின்ன குழந்தையாக பாலகனாக வந்திருந்த திருஞான சம்பந்தர், இந்த ராஜா இருக்காரே இந்த கூன் பாண்டியன், இவருடைய மனைவியார் மங்கையர்கரசியாருடைய வேண்டுதலை ஏத்துக்கிட்டு திருஞான சம்பந்தர் மதுரைக்கு வந்து சமணர்களை தோக்கடிச்சு மறுபடியும் சைவத்தை தாளை தோங்க செய்வாரு. இப்படியாக கூன் பாண்டியன் பேர் வாங்கியிருந்த சமண சமயத்தை தழுவி இருந்த இந்த பாண்டிய மன்னன் அதுக்கப்புறமா நின்ற சீர் நெடுமாற பாண்டிய மன்னனாக சைவத்தின் பால் மறுபடியும் திரும்பி வந்து நிறைய சிவன் கோயில்களை கட்டினாரு. அப்படி கட்டப்பட்ட ஒரு கோயில் தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஹரிகேசநல்லூர் சிவபெருமானுடைய கோயில். இந்த ஊருக்கு பேரே அந்த பாண்டிய மன்னனுடைய பேர்ல இருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. ஹரிகேசரி பராங்குச மாறவர்மன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூன் பாண்டிய மன்னனுக்கு ஒரு பேர் இருக்கு. அந்த ஹரிகேசரி அதாவது பகைவர்கள், அரின்னு சொன்னா பகைவர்கள், கேசரின்னு சொன்னா பகைவர்களுக்கெல்லாம் எதிரியாக இருக்கக்கூடிய, பகைவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய சிங்கம் போன்ற ஒரு வீரன் அர்த்தம். சோ ஹரிகேசரி அப்படிங்கிற பேர்ல இருந்து ஹரிகேசநல்லூர் அப்படின்னு இந்த ஊருக்கு பேர் கொடுத்து இந்த ஊர்ல இன்னைக்கு நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சிவன் கோயில ஹரிகேச ஈஸ்வர முடையார் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் இந்த மன்னன் கட்டி வச்சிருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு 550 வருஷங்கள் கழிச்சு சடையவர்மன் குலசேகர பாண்டிய மன்னன் அப்படின்னு வந்த பாண்டிய மன்னன் இந்த கோயிலுக்கு மராமத்து பார்த்து இன்னமும் கொஞ்சம் பெரிய அளவில் எடுத்து கட்டியிருந்தாரு. இப்படிப்பட்ட பழமையான புராதன பெருமையான இந்த கோயிலானது சில பல வருஷங்களுக்கு முன்னால பெருசா பராமரிப்பு இல்லாம ரொம்பவே அடிப்படை வசதிகளோட சாமி கும்பிடப்பட்டு வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ சமீபத்தில் இந்த கோயிலுக்கு நிறைய திருப்பணிகளை பண்ணி இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தி மறுபடியும் புதுப்பொலிவோட இந்த கோயில் இருக்கு. இந்த கோயில் பழைய கோயில் அப்படிங்கறத தாண்டி இங்க என்னெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த கோயில் பழைய கோயிலா இருக்கிறதுனாலயே தமிழ் பண்பாட்டுல அந்த காலத்துல தமிழ் மக்கள் கும்பிட்டு வந்த ஒரு முக்கியமான சாமி இந்த கோயில் இருக்காங்க. ஜேஷ்டா தேவின்னு சொல்லப்படக்கூடிய மூத்த தேவி மூதேவி தன்னுடைய மகனோடும் மகளோடும் சேர்ந்து மாந்தினி மாந்தன் சொல்லப்படக்கூடிய தன் புதல்வனையும் புதல்வியையும் தன்னுடைய மடியில வச்சுக்கிட்டு இந்த கோயில காட்சி கொடுக்குறாங்க. மூதேவியுடைய வழிபாடானது 8வது நூற்றாண்டு 9வது நூற்றாண்டுக்கு பிறகு நிறைய இடத்துல அந்த வழக்கொழிஞ்சு போயிருச்சு. ஆனாலும் அதுக்கும் முற்பட்ட கோயிலா இருக்கிறதுனால இன்னைக்கு வரைக்கும் மூத்த தேவி மூதேவி அந்த ஜேஷ்டா தேவியுடைய வழிபாடானது இந்த கோயில் இருக்கு. இந்த ஜேஷ்டா தேவிய சனி பகவானுடைய மனைவின்னு கூட சொல்லுவாங்க. லட்சுமி தேவியுடைய அக்காவாக பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைகிறாங்க. அப்படி கடையும் போது லட்சுமி தேவி மகாலட்சுமி தேவியே பார்க்கடலிருந்து பறந்து வந்தவங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி லட்சுமிக்கு மூத்தவளாக மூத்த தேவியாக இந்த ஜேஷ்டா தேவி தான் பிறந்து வந்தா. அப்படி அவ பிறந்து வரும்போது இப்படி பார்க்கடலை கடைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய தேவர்கள் அசுரர்கள் இவங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த வஞ்சங்கள் அத்தனையும் அந்த பார்க்கடல ஒரு மிகப்பெரிய தீய சக்தியாக உருக்கொண்டு வரும்போது அதை போய் சுத்தப்படுத்தி இந்த அண்ட சராசரத்தை எல்லாம் காப்பாற்றுறதுக்காக ஜேஷ்டா தேவின்னு சொல்லப்படக்கூடிய மூத்த தேவி அந்த பார்க்கடல்ல இருந்து வெளிப்பட்ட தேவி தன்னுடைய மொத்த சக்தியையும் பிரயோகப்படுத்துறா.
அந்த அழுக்க, அந்த தீய எண்ணங்களை, அந்த தீய சக்திகளை எல்லாம் தனக்குள்ள அவ வாங்கிக்கிட்டதுனால தான் அவளுடைய பொலிவெல்லாம் இல்லாம போய் மூத்த தேவி ஒரு அமங்கல தேவியாக எல்லாராலையும் சித்தரிக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமைக்கு வந்துருது. இருந்தாலும் இந்த மூத்த தேவி தான் அத்தனை அழுக்குகளையும் அத்தனை தீமைகளையும் தனக்குள்ள வாங்கிக்கிட்டா அப்படிங்கிறதுனால சிவபெருமான் இந்த மூத்த தேவிய மூதேவிய ஒரு அணிகலனாக ஒரு கழுத்து மணியாக செஞ்சு தன்னுடைய கண்டத்தில் போட்டுக்கிட்டாரு. அதுக்கப்புறமா தான் அவர் ஆழகால வசங்குடிக்கிறாரு. ஆழகால வசங்குடிச்சாலும் ஜேஷ்டாதேவி கழுத்தில் அந்த மணியில் இருந்ததுனால அதை தாண்டி இறங்காம அவ பார்த்துக்கிட்டா அப்படின்னு இந்த ஜேஷ்டாதேவியுடைய புகழையும் பெருமையையும் பற்றி நிறைய விதமான தகவல்கள் சொல்லப்படும். அதுலேயும் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஜேஷ்டாதேவியுடைய புதல்வனாக இருக்கிறாரே அந்த மாட்டு தலையோட அவர் இருக்கிறாரே ராகு கேதுன்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு சக்திகளை பத்தி, ரெண்டு கிரகங்களை பத்தி அவங்க எப்படியெல்லாம் மனுஷங்களை ஆட்டி படப்பாங்க அப்படின்னு சொல்றமே, அதுக்கு கொஞ்சமும் குறைவில்லாம இந்த ஜேஷ்டாதேவியுடைய மகனும் யாருக்கெல்லாம் அவருடைய பார்வைப்படுதோ அவங்களை ஆட்டி படைக்கக்கூடியவர். அதனால இந்த ஜேஷ்டாதேவியுடைய மகன் மாந்தியால யாரெல்லாம் ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு பரிகார ஸ்தலமாகவும் இந்த கோயில் இருக்குது. இந்த கோயில்ல ஜேஷ்டாதேவிக்கு தேன அபிஷேகம் பண்ணி வேண்டிக்கிட்டோம்னா ரொம்ப நாளா கல்யாணம் நடக்காம இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அடுத்ததா இந்த கோயில்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, குபேரர் ஸ்தாபித்த லிங்கம் குபேரலிங்கம் இந்த கோயில் இருக்கு. சரி, குபேரன் எதுக்கு இங்க இந்த ஹரிகேசநல்லூருக்கு வந்து ஒரு லிங்கத்தை ஸ்தாபிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு கேள்வி வரும். இதுக்கு குபேரனுடைய வரலாறுக்குள்ள நம்ம போனாதான் ஏன் ஹரிகேசநல்லூருக்கு அவர் வந்து சேர்ந்தாரு அப்படின்னு நமக்கு புலப்படும். குபேரர் வேற யாரும் கிடையாது, ராவணன், ராவணேஸ்வரனுடைய அண்ணன் தான் இந்த குபேரன். இலங்கைய ஒரு காலகட்டத்தில் குபேரன் தான் ஆட்சி பண்ணி வந்துகிட்டு இருக்காரு. குபேரன் கூட சண்டை போட்டு அவரை தோக்கடிச்சிட்டு தான் ராவணன் இலங்கைய பறிச்சுக்கிறாரு. அப்படின்னா ராவணனும் குபேரனும் எப்படி அண்ணன் தம்பி முறையில் வந்தாங்க, குபேரன் என்னடா சாமி மாதிரி கும்பிடப்படுறாரு, ராவணன் என்னடா அசுரன் சொல்லப்படுறாரு, அப்புறம் எப்படி இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டா, இதுல இந்த உலகம் சிருஷ்டியான விஷயத்திலிருந்து நம்ம சில தகவல்களை தெரிஞ்சுக்கிறோம். பிரம்மதேவர் ஒரு சமயத்தில் மானச புத்திரர்களாக தன்னுடைய மனதில் இருந்தே 10 குமாரர்களை பிறக்க வைக்கிறாரு. அப்படியாக பிரம்மருக்கு பிறந்த அந்த 10 பேரையும் 10 பிரஜாபதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. காஷ்யப முனிவர், வசிஷ்ட முனிவர், தக்ஷன், இப்படிலாம் பெரிய பெரிய முனிவர்கள் பேர் கேள்விப்படுறமே, இவங்க எல்லாருமே பிரம்மனுடைய மனசிலிருந்து பிறந்த அந்த புத்திரர்கள் தான். அந்த வரிசையில தான் புலஸ்தியர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முனிவரும் அந்த 10 மகன்கள்ல ஒருத்தராக பிறக்கிறாரு. அந்த புலஸ்தியருடைய மகனாக வந்தவர் விஸ்ரவன் சொல்லப்படக்கூடிய முனிவர். இந்த விஸ்ரவனுடைய முதல் மனைவிக்கு பிறந்தவர் தான் குபேரன். குபேரனுடைய இயற்பெயர் அந்த காலகட்டத்தில் வைஸ்ரணவன் அப்படின்னு இருந்திருக்கு. அதுக்கப்புறமா இந்த விஸ்ரவன் இருக்காரே, அதாவது இந்த பிரம்மாவுடைய பேரன் விஸ்ரவன், இந்த விஸ்ரவனுக்கு இன்னொரு கல்யாணமும் ஆகுது. அந்த கல்யாணமானது அரக்கர் குலத்துடைய தலைவனாக இருக்கக்கூடிய சுமாலியுடைய மகள் கைகேசி கூட அவருக்கு கல்யாணம் ஆகுது. அப்படி அந்த கைகேசிக்கும் விஸ்ரவனுக்கும் பிறந்தவங்க தான் ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன், சூர்பனகைன்னு சொல்லப்படக்கூடிய இந்த அசுர கூட்டம். இப்போ குபேரன், மூத்த மனைவிக்கு பிறந்த குபேரன் தான் முதல்ல இலங்கை ஆட்சி பண்றாரு. இலங்கை எப்படி முதல்ல குபேரனுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குபேரன் ஒரு சமயத்தில் பிரம்மதேவரை நோக்கி கடுமையாக தவம் இருந்திருக்காரு. அந்த தவத்தின் முடிவில் புஷ்பக விமானம்னு சொல்கிறோம் பாருங்க, அதாவது ராவணன் சீதாதேவியை புஷ்பக விமானத்தில் கடத்திக்கிட்டு இலங்கைக்கு கொண்டு போயிட்டாருன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த புஷ்பக விமானமானது நம்முடைய குபேரனுக்கு பிரம்மதேவரால் கொடுக்கப்படுது. அத்தோட சேர்த்து அவருக்கு வேண்டிய அத்தனை செல்வங்களையும் பிரம்மதேவர் கொடுக்குறாரு. ஆனால் இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமாகவும் குபேரனுக்கு எங்கே போய் உட்கார்ந்து ஆட்சி பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த நிலைமையில் விஸ்ரவன் சொல்லப்படக்கூடிய குபேரனுடைய தகப்பனார் என்ன சொல்றார்னா, இலங்கைக்கு போ, இலங்கையில தான் தேவ சிற்பியான விஸ்வகர்மா உருவாக்குன அந்த நகரம் இருக்கு, அதை ஆட்சி பண்ணி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகன் குபேரனுக்கு, அதாவது வைஸ்ரணவனுக்கு சொல்லி அனுப்பும் போது குபேரன் அங்க போய் இலங்கையில உட்கார்ந்து ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. எந்த சமயத்தில் குபேரனுடைய சித்தியாக இருக்கக்கூடிய அந்த அரக்கர் குலத்தில் வந்த கைகேசி என்ன பண்றாங்க, மூத்தவளுக்கு பிறந்த குபேரன் மட்டும் இலங்கையில இருந்து ஆட்சி பண்றான், செல்வ செழிப்போட இருக்கான், அவனுக்குன்னு புஷ்பக விமானம் இருக்கு, இல்லாத செல்வம் இல்ல, இப்படி இருக்கும்போது அத்தனையையும் நம்ம கவர்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கைகேசி தன்னுடைய மகன் ராவணனுக்கு சொல்லி சொல்லி வளர்க்கிறான். ராவணனும் ஒரு மிகப்பெரிய தவம் இருந்து அந்த தவத்தில் பிரம்மதேவர்கிட்ட இருந்தே வர வாங்குறாரு. என்ன வர வாங்குறாருனா, சரியான நேரத்தில் நான் நினைச்ச இலக்கை அடையணும் அப்படின்னு வரம் கேட்டார்னு சொல்லப்படுது. இல்லை இல்லை, மறைஞ்சிருந்து தாக்கக்கூடிய ஒரு வரமானது வேணும்,
நினைச்ச நேரத்தில் உருவத்தை மறைச்சு கொள்ளக்கூடிய வர வேணும் அப்படின்னு வரம் கேட்டார்னு சொல்லப்படுது. அந்த வரத்தை வாங்கிக்கிட்டு ராவணன் குபேரன் கூட போர் செஞ்சு குபேரனை தோக்கடிச்சு இலங்கையையும் அவர் வச்சிருந்த புஷ்பக விமானத்தையும் பிடுங்கிட்டு விட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் குபேரனுக்கு வேற யாராவது உதவி செய்ய வந்தா அவங்களுடைய தலையை எடுத்து போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் எச்சரித்து அனுப்பிடுறாரு. இப்படியாக இருக்கும்போது குபேரன் தன்னுடைய நாடு லங்கையையும் தன்னுடைய புஷ்பக விமானம் அத்தனையும் இழந்துட்டு காடு மலையெல்லாம் தவசியாக சுத்தி வராரு. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் அகத்தியருடைய சீடராக இருந்த புலஸ்திய முனிவரை நம்முடைய குபேரன் பார்க்குறாரு. நல்லா யோசிச்சு பார்க்கணும், இந்த புலஸ்தியர் யாரு? வேற யாரும் கிடையாது, குபேரனுடைய தாத்தா. குபேரனுடைய தாத்தாவையே குபேரன் ஒரு சமயத்தில் சந்திக்கும் போது இந்த தாமிரபரணி ஆத்தங்கரையில் பொருணை நதின்னு சொல்லப்படக்கூடிய பொதிகையிலிருந்து தவழ்ந்தோடி வரக்கூடிய இந்த தாமிரபரணி ஆத்தங்கரையில் தவம் இருந்து வா, உனக்கு ஈசனுடைய காட்சி கிடைக்கும், அவரு உன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் போக்கி வைப்பாரு அப்படின்னு புலஸ்தியர் சொன்னதை கேட்டு குபேரன் அது மாதிரியே தாமிரபரணி ஆத்தங்கரையில் தவம் இருக்கிறதுக்காக ஒரு லிங்கத்தை ஸ்தாபிக்கிறாரு. அந்த லிங்கத்தை ஹரிகேசநல்லூர் சொல்லப்படக்கூடிய திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஹரிகேசநல்லூரில் ஸ்தாபிச்சு அங்க தவம் இருந்து சிவபெருமானுடைய பார்வதி தேவியுடைய காட்சி அவருக்கு கிடைச்சு மறுபடியும் அவர் இழந்த அந்த செல்வத்தை எல்லாம் பெறும் விதமாக செல்வத்துக்கு அதிபதியாக சிவபெருமான் குபேரனை நியமிச்சு அது மட்டுமில்லாம அஷ்டதிக் பாலகர்கள் சொல்லப்படக்கூடிய எட்டு திசைகளுக்கு காவலாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஒருத்தராக வடதிசைக்கு காவலராக வடதிசை தெய்வமாக இந்த குபேரனை நியமிச்சார் சொல்லப்படுது. இப்படியாக தான் இழந்த அத்தனை செல்வங்களையும் மறுபடியும் மீட்டு ஒரு சமயத்தில் ஏழுமலையான் வெங்கடாஜலபதிக்கே கடன் கொடுக்கக்கூடிய அளவில் மறுபடியும் மீண்டெழுந்து புதுப்பொழிவு பெற்றது குபேரனுக்கு இந்த தலத்தில் இருக்க அவர் ஸ்தாபிச்சு கும்பிட்டு வந்த குபேரலிங்கத்தால் தான். இப்படிப்பட்ட பெருமையான குபேரர் ஸ்தாபிச்ச அந்த லிங்கம் குபேரலிங்கம் அப்படிங்கிற பேர்லையும் குபேரனுக்கான ஒரு தனி சிலையும் இந்த கோயிலில் நம்மளால் பார்க்க முடியும். 2007 முன்னால் வரைக்கும் இந்த குபேரனுடைய சிலையானது கோயிலில் ஒரு பக்கத்தில் புதஞ்சு போய் கிடந்ததாகவும் அதுக்கப்புறமா அந்த சிலையானது தோண்டி எடுக்கப்பட்டு மகாமண்டபத்துடைய வாயிலுக்கு பக்கத்தில் இப்போ வைக்கப்பட்டு சாமி கும்பிடப்பட்டு வந்துகிட்டு இருக்காரு. இந்த கோயிலில் ஜேஷ்டாதேவி குபேர ஸ்தாபித்த குபேரலிங்கம் இதை தாண்டி ஒரு முக்கியமான தட்சிணாமூர்த்தி சாமியும் இருக்கார். இந்த தட்சிணாமூர்த்திக்கு பேரே மேதா தட்சிணாமூர்த்தின்னு சொல்லுவாங்க. பஞ்சபூத ஸ்தலங்கள்னு கேள்விப்பட்டிருக்கோம் பாருங்க, அதே மாதிரியே பஞ்ச தட்சிணாமூர்த்தி ஸ்தலங்கள் அதாவது பஞ்ச குரு ஸ்தலங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பஞ்ச குரு ஸ்தலங்கள் அத்தாளநல்லூர், திருப்புவனம், திருப்புடை மருதூர், இடைக்கல் அப்படின்னு சொல்லி நாலு இடங்கள்ல இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியோட சேர்த்து இங்க ஹரிகேசநல்லூர்ல இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியும் சேர்ந்துதான் பஞ்ச குரு ஸ்தலங்களா உருவாகுது. இங்க இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு அப்படி என்ன சிறப்புன்னு கேட்டா, மற்ற இடங்கள்ல பார்க்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியுடைய சிலையிலிருந்து இவர் வித்தியாசப்படுறாரு. அது என்னன்னு சொல்லி கேட்டா, தன்னுடைய இடது கையை வச்சு சிஷியனை ஆசீர்வதிக்கக்கூடிய அவனை தொட்டு ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு நிலைமையில அவர் உட்கார்ந்துருக்காரு. அதே கையில நெருப்புக்கும் உடுக்கைக்கும் பதிலாக மழுவையும் மானையும் வச்சு, சிவபெருமானுடைய மழுவையும் மானையும் வச்சு ஆயுதங்களாக அவர் கொண்டிருந்து இங்க காட்சி கொடுக்கிறாரு. சிவபெருமானுடைய கல்யாண காட்சியை பார்க்கறதுக்காக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் தேவாதி தேவர்களும் இமயமலை இருக்கக்கூடிய வடபகுதிக்கு போய் அங்க பார்வதி தேவிக்கும் சிவபெருமானுக்குமான திருமணத்தை பார்க்க போய் சேர்ந்திருக்கும் போது அந்த சமயத்தில் வடதிசையானது தாழ்ந்து போய் பாரம் தாங்காம வடதிசையானது தாழ்ந்து போய் தென் திசையானது உயர்ந்து போயிருச்சுன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த உலகத்தை சமநிலைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அதை ஒருத்தரால் தான் சாதிக்க முடியும். ஏன்னா சிவபெருமான் இங்கே இருக்கிறாரு, கல்யாணம் முடிக்கிறதுக்காக வடதிசையில் இருக்காரு. இந்த உலகத்தை சமநிலைப்படுத்தணுங்கிறதுக்காக அகத்திய முனிவர் அனுப்பி வைக்கிறார் சிவபெருமான். அகத்திய முனிவர் ஒருத்தர் மட்டும் தனியா போய் தென் திசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை பொதிகை மலை பக்கமாக அகத்தியர் மட்டும் அனுப்பி வைக்கிறாரு. அகத்தியர் போய் சிவபெருமானுடைய ஆசியால தென் திசையில தனியா நின்றதுக்கு அப்புறமா அவருடைய ஒருத்தருடைய எடையானது இங்க வடபக்கத்தில் இமயமலை பக்கத்தில் கூடியிருந்த அத்தனை தேவாதி தேவர்கள் ஜீவராசிகளுடைய எடைக்கு சமானமாக இருந்து உலகத்தை சமநிலைமைக்கு கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அகத்தியர் உலகத்தை சமநிலைப்படுத்துறதுக்காக கிளம்பி போயிட்டதுனால அவரால் பார்வதி பரமசிவனுடைய கல்யாணத்தை பார்க்க முடியலையே அப்படிங்கிற அந்த ஏக்கத்தை தவிர்க்கிறதுக்காக இங்க தாமிரபரணி ஆத்தங்கரையில் நிறைய இடங்கள்ல நிறைய கோயில்கள்ல சிவபெருமான் அகத்தியருக்கு காட்சி கொடுத்தாரு. அவருடைய கல்யாண கோலத்தை பல இடங்கள்ல காட்டி காட்டி அருள் புரிஞ்சாரு. அப்படி எங்கெல்லாம் கல்யாண கோலத்தை பார்த்தாரோ அகத்தியர், அங்கெல்லாம் சிவபெருமானுக்காக அவர் ஒரு கோயில் எழுப்பிடுவாரு. அப்படித்தான் இங்க நம்ம பார்க்கக்கூடிய ஹரிகேசநல்லூர் கோயில்ல அகத்தியர்
அரியணருக்கு சிவபெருமான் தன்னுடைய கல்யாண காட்சியை காட்டி கொடுத்து இங்க அரியநாத சாமி அப்படிங்கிற பேர் வாங்கி தேவி பெரியநாயகி அப்படின்னு பேர் வாங்கி இங்க கோயில் வாங்கியிருக்காங்க. கிழக்க பார்த்த கோயில் ரெண்டு பிரகாரங்களோட அருமையா இருக்கு. கோயிலுடைய உள் பிரகாரமானது மேல கூரை போடப்பட்டிருக்கு, வெளிப்பிரகாரமானது வெட்ட வெளியிலே இருக்கு. இங்க இருக்கக்கூடிய தேவி நின்ற கோலத்தில் பீடத்தோட சேர்ந்து பார்த்தா ஒரு 6 அடியிலிருந்து 7 அடி உயரத்தில் மிகப்பெரிய தேவியாக நின்ற கோலத்தில் தனிச்சன்னதி வாங்கி அருமையான காட்சி கொடுக்குறாங்க. இந்த கோயிலுக்கு முன்னால ஒரு அழகான தெப்பக்குளம் இருக்குது. முக்கூர்ணி விநாயகர், சப்தமாதர்கள், நவகிரகங்கள், காசி விஸ்வநாதர், குபேரலிங்கம், குபேரசாமி, தட்சிணாமூர்த்தி, சண்டிகேஸ்வரர், ஜுரதேவர், பைரவர், முருகர், வள்ளி தெய்வானையோட காட்சி கொடுக்கிறாரு. இப்படி நிறைய சாமிகள் இந்த கோயில் இருக்காங்க. அருவமாகவும் உருவமாகவும் அரு உருவமாகவும் காட்சி கொடுக்கக்கூடிய ஆண்டவன் சிவபெருமான் இங்க அரியநாத சாமி அப்படின்னு பேர் வாங்கி அருமையாக காட்சி கொடுக்கிறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.